எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு நேற்று வந்து டெய்ஸோ போயிட்டு வந்தோம் நம்ம நிறைய வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ இப்போ வந்து டெய்ஸோல் நம்ம என்னெல்லாம் வாங்கினோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க நான் வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் டிசைன் மாற்றலாம் கவுண்டர் டாப்லாம் வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ அதனால ஒரு சில பொருள்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ அது போக கொஞ்சம் இம்பல்ஸ் பையிங் வேறு கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்கேன் ஸோ என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து டெய்ஸோ போன வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஜெயிண்ட் போயிருந்தேன் ஸோ ஜெயிண்ட்லேயும் கொஞ்சம் ஒரு சில பொருள் வாங்கினேன் ஸோ அது ரெண்டுத்தோட ஹால் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டெய்ஸோவில் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படிங்கிறத காமிச்சிட்றேங்க இது வந்து கிறிஸ்மஸ்க்கு கொஞ்சம் டெக்கர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினேன் பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா அதுக்காக வந்து உள்ளன் த்ரெட் யான் வந்து நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் ஸோ இந்த உள்ளன் யான் வந்து டெய்ஸோவில் $1-$2 உங்களுக்கு நிறைய கலர்ஸில் இருக்கும் இந்த கலர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப மைல்டாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால நான் இது வாங்கினேன் ஸோ அடுத்தது வந்து ஒரு மினி கண்டெய்னர் இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா சும்மா சாஸ் மாதிரியெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம் ஸோ இந்த கோலம் யூடியூப்லலாம் வந்து கோலம் போடுறாங்க ஒரு சில சேனல்ஸ்லலாம் ஸோ அதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் அழகாக வச்சு போட்டுட்ருக்காங்க ஸோ எனக்கு இதை பார்த்தது வந்து எனக்கு அதுதான் தாட் வந்துச்சு ஸோ அதனால் நான் இது வாங்கினேன் ஸோ இதை வந்து நீங்கள் சாஸ் பாட்டிலாகவும் ஊற்றிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சாஸ் பாட்டில்ஸ் மாதிரி இந்த கெச்சப்பு அப்புறம் வந்து சோய் சாஸ் இதெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு இதுக்கு வந்து லிட்டு கூட இருக்குது ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நாலுமே சேர்த்து $2 தான் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு செராமிக் பவுலு இது வந்து நீங்கள் மைக்ரோவேவ்லேயும் வைக்கலாம் அவன்லேயும் வைக்கலாம் அவன் சேஃபு ஏன்னா வந்து இதில் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் ஸோ கொஞ்சமாக இருந்தால் போதும் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய பவுலாக இருக்குது ஸோ அதில் போடும்போது வந்து நிறைய மிச்சாகுது ஸோ கொஞ்சமாக சின்னதாக இந்த மாதிரி பவுலில் போடுறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினேன் ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டேபிள் ரன்னர் இந்த டேபிள் ரன்னர் வந்து நான் மேட்டாகவும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி ஒரு தாட்டில் தான் நான் வந்து வாங்கினேன் இது பிளாக் அண்ட் ஒயிட்டு செக்டு மாதிரி மோனோக்ரோம் தீமில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இந்த ரன்னர் வந்து நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா எதர் வந்து டேபிள் ரன்னராக யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட டேபிள் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் இங்கே இருக்கிறது பிளாக் தான் ஸோ அதுக்கு இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால் இது வாங்கினேன் ஸோ வந்து நான் டெய்ஸோலியோ இல்லை எந்த கடைக்கு போய் எந்த பொருள் வாங்கினாலும் வந்து வீடியோக்கு வாங்குறேன்னு சொல்லி சொல்லி தான் வாங்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு வீடியோ ஒன்றாவது போடணும் ஸோ கண்டிப்பாக போடுவேன்னு நினைக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரே என்கிட்ட வந்து டெய்ஸோலேருந்து நிறைய ட்ரேஸ் இருக்குது ஒரு 4-5 ட்ரே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி அது நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல ஏன்னா நான் அவ்வளோ ஜாஸ்தியாக அதில் யூஸ் பண்ணதே கிடையாது ஸோ இப்போவும் வந்து எனக்கு இந்த ட்ரே வந்து ரொம்ப நாளாக எனக்கு இந்த இதே மாதிரி இது வந்து ஃபைபரில் செஞ்சதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல ஆனால் வந்து எனக்கு இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதே மாதிரி பிங்க் அண்ட் எல்லோ மாதிரியும் இருக்குது இது வந்து நான் சர்விங் ட்ரே மாதிரி யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு செம்ம க்யூட்டாக இருக்குது வீடியோஸ்க்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால நான் இதுவும் வாங்கினேன் அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு செராமிக் பிளேட்டு இது சர்விங்க்கு யூஸ் பண்ணலாம் இப்போ சின்ன சின்ன ஸ்நாக் எல்லாம் கொடுக்குறீங்க யாராவது வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு நீட்டாக இருக்குது ஸோ இதுவும் வந்து டெக்கருக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு தான் வாங்கினேன் எதுக்கு அப்படின்னு எனக்கு மைண்டில் எதுவுமே கிடையாது சும்மா அப்படியே எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சிச்சு
சரி ஓகேன்ட்டு வாங்கிட்டேன். அப்புறம் இது இது வந்து ஆக்சுவலி கிறிஸ்மஸ் வர்றதுனால கேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கேக் வந்து பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல டைம் இருக்குமான்ட்டு. ஸோ அந்த கேக் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டு வாங்கியிருக்கேன். இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு பேஸு. அதுக்குள்ளே வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேக்கு பேட்டரை ஊற்றி நீங்கள் அவனில் வச்சுக்கலாம். இது அவன் சேஃப் தான். ஸோ அப்படி தான் போட்டிருந்தாங்க, அதனால தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது ரொம்ப சின்னதாக க்யூட்டாக காம்பேக்டாக இருக்குது. இப்போது சின்ன ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும், காம்பேக்டாகவும் இருக்கும், நம்ம நிறைய வந்து சாப்பிடவும் மாட்டோம். அப்புறம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது காய்கறியெல்லாம் போட்டு கழுவிக்கிற மாதிரி, இது ரெண்டு இது சேர்ந்தது. நீங்கள் அரிசி போட்டு கழுவிக்கலாம், எல்லாமே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு தான் இது மெயினாக. பட் இது வந்து என் ஹஸ்பண்ட் வேணும்னு கேட்டிருந்தாரு. அவர் வந்து மைக்ரோபீன்ஸ் போட்டு வளர்த்துறதுக்கு எனக்கு இது வேணும். அடியில் தண்ணி ஊற்றி மேலே வந்து இந்த இதில் வந்து விதை போட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கொள்ளு போடுறீங்க இல்லை வந்து வெந்தயம் போடுறீங்க அப்படின்னா வெந்தயத்தை இது மேலே தூவி விட்டு மேலே துணியை போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அந்த தண்ணி இருக்கிறதுக்கு அது அப்படியே நல்லா முளைவிட்டு வரும். ஸோ அதுக்காக இது வாங்கினார். பட் இது வாங்கி வச்சதுக்கப்புறம் மறந்தே போயிட்டோம், ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் 10 days மேலே ஆச்சு. இப்போ தான் நான் எடுத்து வீடியோக்காக எடுக்கிறேன், அப்போ தான் இதை பார்த்தது அடடா இது வாங்கினோமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகமே வந்துச்சு. ஸோ இது இனிமேல் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் இது எந்த மாதிரி அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. ஸோ அடுத்து இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் ஹேண்ட் டவல் இருக்கு இல்லைங்களா, கைக்கு வந்து டவல் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் துடைக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது அதை மாட்டி வைக்கிறதுக்காக இந்த ரேக்கில் அப்படி செட் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து நான் பழைய வீட்டில் ஹெச்டிபியில் இருந்தப்போ அங்கே வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மாதிரி எங்கே இருக்குதுன்னு எனக்கு அப்போ தெரியவே இல்லை, டேசோல் இருக்குங்கிறது நான் கவனிக்கவே இல்லை ரொம்ப நாளாக. ஸோ இந்த டைம் போனப்போ தான் வந்து இந்த டவல் பார் பார்த்தேன். இதை பார்த்ததும் சரி ஓகே, நம்ம தான் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ பண்ணுறோம், ஸோ அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இது வாங்கியிருக்கேன். அப்புறம் இது பாட் பூரி. எனக்கு வந்து இந்த பாட் பூரி ஸ்மெல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு டேசோ போனேன்னா நிறைய டைம் நான் ஆல்ரெடி வந்து என்னோடய முன்னாடி டேஸோ வீடியோ இதில் போட்டிருக்கேன்னு தெரியல, பட் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த இதை ஒன்று போட்டிருப்பேன். ஏன்னா நான் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருந்தேன், அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து சீக்கிரம் ஸ்மெல் போயிடும், பட் ஸ்டில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதனால் வந்து நான் ஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னாலும் நான் அதை ஸ்டில் வந்து அது யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ அது பழசாயிடுச்சு, ஸோ தூக்கி போட்டுட்டேன். அதனால் இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன் ரீஃபில்லு. இது பார்த்திங்கன்னா ரோஸோட ஃப்ராக்ரன்ஸு ஃப்ளேவர், ரோஸ் ஃப்ளேவரு. ஸோ வேறு எதுவும் இருக்காது பெருசாக. இந்த பாட் பூரி வந்து இது பியூர்லி டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான், வேறு எதுக்குமே இது யூஸ் பண்ண முடியாது. பட் இது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வந்து $2. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஆக்சுவலி பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி வந்து கிளாஸில் பிளெயின் கிளாஸ்லாம் மேலே வந்து வுடன் லிட்லையும் இருக்குது, பட் அது வந்து நான் வாங்கலை. ஏன்னா வந்து அதில் ஒரே ஒரு சைஸ் மட்டும்தான் இல்லை ஆக்சுவலி ரெண்டு சைஸ் இருந்துச்சு, பட் அதை விடவே வந்து இது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து உள்ளே என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு வெளியே தெரியாமல் இருந்தாலும் ஓகே தான், அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு சில டைம்ஸ் வந்து அது பாதி முடியும் போது அது பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது, இதுன்னா வந்து ஃபுல் கவர்டாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும், ஸோ பெருசாக தெரிஞ்சுக்காது. ஸோ அதனால் நான் இது வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா சின்னது, இதே மாதிரி நான் வந்து பெருசும் வாங்கினேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பின்னாடி பேஸ் வச்சு பாருங்கள், இதை விட இது டபுள் சைஸ் பெருசு. ஸோ இந்த பெருசில் ரெண்டும், சின்னதில் ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கினேன். ஏன்னா இந்த ஒன்றில் வந்து நான் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சள் போட்டுக்கலாம், இந்த பெருசு ரெண்டுலேயும் உப்பும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்பைஸ் போட்டு வைக்கிறதுக்கு தான் நான் இது வாங்கியிருக்கேன், வேறு எதுக்கும் இது வாங்கலை. மூணு வாங்கினேங்க, மூணில் ரெண்டு வந்து நல்ல இந்த பெரிய சைஸு, ஒன்றே ஒன்று மட்டும் வந்து குட்டி. ஏன்னா வந்து நான் ஐக்கியாவிலேருந்து ஒரு ரேக் ஒன்று வாங்கினேன், அந்த ரேக்கில் தான் இது ஃபிட் பண்ணணும், மேலே வைக்கணும். ஸோ மூணு பெருசு வாங்கினா அதில் வைக்க முடியாதோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், சரி ஓகே ரெண்டு பெருசு வாங்கிட்டு ஒன்றே ஒன்று சின்னது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு அதனால் ஒன்று மட்டும் சின்னது வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து பியூர்லி வந்து இது ஒரு
இம்பல்ஸ் பையிங் தான். இதுக்கு எந்த யூஸ் இருக்கா என்னன்னு தெரியல. பட் ஆனால் வந்து இதை நான் வாங்கும்போது என் ஹஸ்பண்ட் இது எதுக்கு வாங்குறேன் அப்படின்னு சொன்னார். உடனே வந்து நான் டக்குன்னு டீ பேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, ஸோ அந்த டீ பேக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பட் ஆனால் அதுதான் போடுவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி, வுட்டன் பாக்ஸ் மாதிரி. இது டேஸோல தான் வாங்கினேன். இதுவும் $2 தான். ரொம்ப க்யூட்டாக ஒரு பாக்ஸு. இதுக்குள்ள நான் சொன்ன மாதிரி டீ பேக்ஸ் எல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம், அது இல்லை ஜுவல்லரி எல்லாம் போட்டு வைக்கிறனா போட்டு வைக்கலாம். சின்ன சின்ன இயரிங்கு, சின்ன கிளிப்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கலாம். பெயிண்டிங் வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இதுவும் வாங்கினேன். இந்த ஒரு பிளேட் வாங்கினேன். இந்த பிளேட் வந்து ரொம்ப பெரிய சைஸ் பிளேட்டு. நான் இவ்வளோ பெரிய சைஸ் பிளேட் வந்து என்கிட்ட கிடையவே கிடையாது. இது வந்து நீங்கள் சர்விங் ட்ரேவாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து செராமிக்கு. $2 அதாவது 100 ரூபீஸ் தான் வருது. 100 ரூபீஸ்க்கு இந்தியாவில் கூட இவ்வளோ பெரிய செராமிக் பிளேட் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து சர்விங் ட்ரேவாக யூஸ் பண்ணலாம், இல்லை டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலான்னு நினச்சி வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படின்னு தெரியல, ஆனால் சரியான வெயிட்டு. ஸோ டேஸோவில் வந்து இந்த மாதிரியான இந்த பெரிய பெரிய ஐட்டமு, க்யூட்டான ஐட்டம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கிறது வந்து ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். அப்புறம் இது ஒன்று, இதுவும் டேஸோவில் வாங்கினேன், இதுவும் மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறதுக்கு. இது வந்து நீங்கள் நூடுல்லாம் வந்து போடுறீங்க, இல்லை ஏதாவது பொரிக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் டீப்பான பேன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் போட்டு பொரிச்சிக்கலாம். மோஸ்ட்லி வந்து இது நூடுல்ஸ் வந்து வேக வைக்கிறதுக்கு உள்ள இது தான். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். $2 இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் நான் நம்புகிறேன். ஸோ இது எல்லாமே வந்து டேஸோவில் வாங்கினதுங்க. அடுத்து வந்து ஜெயிண்டில் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறது காட்டுறேன். ஜெயிண்டில் வந்து சும்மா இப்போ ரீசண்டாக வந்து $1 சொல்லிட்டு ஆஃபரு, $2 சொல்லிட்டு அப்படிலாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த செக்ஷனில் போய் பார்க்கும்போது நான் இது பார்த்தேன். இது வந்து $1 நினைக்கிறேன், எனக்கு தெரியல $1 or $2. பட் ஆனால் இது வந்து டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர், கிச்சன் டிஷ்யூ இருக்கு இல்லைங்களா, அந்த டிஷ்யூ ஹோல்டரு. அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டு, இது வந்து கலருக்காகவே வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கலரு. ஸோ அதனால இது வாங்கினேன். இது ஆக்சுவலி வந்து இந்த ஆயிலு, அப்புறம் நிறைய அந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இதில் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அது நினச்சிட்டு தான் நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ மேபி கிச்சனில் வந்து இந்த கலர்ஸும் ஒயிட்டும் டாமினேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அதனால இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா $2, அந்த முன்னாடி காமிச்ச பேஸ்கெட்டும் $2 நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து $2. இந்த $2 பார்த்திங்கன்னா 4 கப் இருக்குது. என்கிட்ட வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸ் எல்லாம் வந்து முதல்ல யூஸ் அண்ட் த்ரோ நிறையா வச்சுருந்தேன். இப்போல்லாம் பிளாஸ்டிக்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணாததுனால நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். ஸோ ரொம்ப கம்மியாக 1-2 தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா எனக்கு வைக்கிறதுக்கு வந்து என்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வந்து டிஃபன் பாக்ஸ் மாதிரி என்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை, கொஞ்சம்தான் இருக்குது. ஸோ இது மாதிரி அவசியம் தேவைப்படுது, இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் போய் இது வாங்கினேன். இது கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால. அப்புறம் அதே கலரில் இது இருந்ததுனால எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் ட்ரே, இதுவும் வந்து $2 தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஐஸ் க்யூப் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சிலிகான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஐஸ் க்யூப் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இதை வந்து ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேலே வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து வந்துடும். இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இது வந்துடும். அப்புறம் இது வந்து ரொம்ப 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 பிடிச்சி போய் வாங்கினேன். கிச்சன்லேயோ இல்லை எங்கேயாச்சும் ஹால்லையோ லிவிங் ரூம்லேயோ வந்து நான் ஒரு செடி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, லைவ் பிளான்ட் வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்து இந்த இது வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா செராமிக்கில் செஞ்ச பாட்டு, பிளான்ட் பாட்டு. ஸோ இது வந்து $4 வாங்கினேன் ஜெயிண்டில். இதே மாதிரி சின்னதாகவும் இருக்குது, $3 நினைக்கிறேன். ஒரு சைஸு சின்னதாக இருக்கும், பட் எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனால நான் பெருசாக வாங்கினேன்.
ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.